சமூகத்தில் நிலவும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில் கூட்டத்திற்கு புதுதில்லியில் தலைமை தாங்கிய அவர் விவசாய பொருட்களுக்கு மதிப்பு கூட்டி அதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளிட்ட சமூகத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என ஆராய்ச்சியாளர்களை கேட்டுக்கொண்டார். நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மாணவர்கள் அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள ஏதுவாக மெய்நிகர் ஆய்வகங்களை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார். மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வை மகிழ்ச்சியுடன் மன அழுத்தமின்றி எதிர்கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வுகள் இன்று தொடங்கியுள்ள நிலையில் ட்விட்டரில் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, தேர்வில் போட்டியிடும் மாணவ மாணவிகள் எதிர்காலத்தில் சிறந்த செயல்களை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனிடையே தமது சொந்த தொகுதியான வாரணாசியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை அங்கு செல்கிறார். உத்தரப்பிரதேச ஆயத்த ஆடை வடிவமைப்பு மையத்தில் கலை மற்றும் கைவினைப் பொருட்களுக்கான கண்காட்சியை அவர் தொடங்கி வைக்கிறார். 430 படுக்கை வசதி கொண்ட பல்நோக்கு அரசு மருத்துவமனை உள்ளிட்ட 30 திட்டங்களையும் பிரதமர் நாளை வாரணாசியில் தொடங்கி வைக்கவுள்ளாா்.